Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்தியான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி பண்றது பார்க்கலாம். டேஸ்டியாவும் வாயில வச்சதுமே கரஞ்சிரும் அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். pan ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை சேர்த்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. yellow pumpkin 400 grams எடுத்துர்க்கேன். எல்லாம் துருவி எடுத்து வச்சிருக்கேன். தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. தோல் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லயே இந்த கிரேட்டட் பம்ப்கின் எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய்லயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போதே பாதி அளவுக்கு வெந்துடும். பூசணிக்காவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வெந்துடும். அதனால இந்த டிஷ்ஷையே ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சீக்கிரமா செஞ்சிடலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது அந்த பூசணிக்காயோட ஃப்ளேவர் நல்லா மாறிடும். yellow pumpkinல ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண மில்க் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பம்ப்கின்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பால்லேயே நல்லா வெந்துடும். பம்ப்கின் நல்லா வேகும் போது நல்லா மாவு மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் 3-4 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். பம்ப்கின்ல சுகர் லெவல் லைட்டாக இருக்கும். அதனால நான் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா லிக்விட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணிட்டே இருங்க. ஏலக்காய் எடுத்து நசுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்ல ஒரு கெட்டியான திக்கான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து வருது பாருங்கள். பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போயே நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காயில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள். நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெய் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் அந்த மாவு எதுவும் சேர்க்கலை. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேஷஸ் ரைட் கிரேப்ஸ் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹெல்தியான பம்ப்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த டிஷ் வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.